பிராமணர்களை தமிழர்கள் இல்லைன்னு யார் சொல்றாங்களோ அவங்களை குறிப்பிட்டேன். அமர் பிரசாத் ரெட்டி அப்படி சொல்லல, அவரை குறிப்பிடல. காமாட்சி நாயுடு அப்படி சொல்லல, அவரை குறிப்பிடல. சுதாகர் ரெட்டி அப்படி சொல்லல, அவரை குறிப்பிடல. ஆனா பிராமணர்களை தமிழர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுல உட்காந்து தெலுங்கு பேசுறவங்க வெளியே வந்து தமிழ், விஜயகாந்த் அவர்களை நான் சொல்லல, என்னுடைய ஒரு மிகப்பெரிய நான் மதிக்கிற ஒரு கேப்டன் அவரு, பிரேமலதா அவர்களை நான் சொல்லல. நான் யார சொன்னேன்? திமுக தீக மறுபடி கிளிக்கு சொல்ற மாதிரி சொல்றேன். நான் யார சொன்னேன்? எங்களை தமிழர்கள் இல்லை, என்னை தமிழச்சி இல்லை, தமிழ்நாட்டில் வாழ்ந்த முகுந்த் வரதராஜன், பாரதியார், ஊவே சாமிநாத ஐயர், சிஸ்டர் சுபலட்சுமி, லக்ஷ்மண ஐயர், ராமசாமி சுப்பு ஐயர், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், இத்தனை பேர், ஸ்ரீமான் ஸ்ரீனிவாச ஐயங்கார், மூதறிஞர் ராஜாஜி, இவங்க எல்லா பொன்னியின் செல்வனை எழுதிய ராஜாஜி, இவங்க எல்லாருமே தமிழர்கள் இல்லை அப்படிங்கிறது இன்னும் எத்தனை நாளைக்கு பேசுவீங்க? அப்படி பேசுறவங்க தமிழான்னு கேட்டேன். நான் கேட்கல தம்பி, நான் கேட்கல. அவங்க எங்கேருந்து வந்தாங்க, எதுக்காக வந்தாங்கன்னு நான் புதுசாக சொல்லலையே. வைகோவும் காந்தாராஜும் சொன்னதை தானே நான் சொன்னேன். இப்போ அவங்க மேலே கேஸ் போட்டிங்களா? போய் அவங்கள கேளுங்க. என்னை யாராவது விசாரணைன்னு கூப்பிட்டா நான் அதை தான் சொல்லுவேன். அவங்கள கேளுங்க, அவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னதை கற்றுக்கிட்டு தான் நான் சொல்கிறேன். அப்போ அவங்க போய் சொன்னாங்களா? இன்றைக்கி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வைகோ அவர்கள் வீட்டில் என்ன பேசுகிறாரு, அவர் கலைஞர் குடும்பத்தை என்னன்னு சொன்னார், இதெல்லாம் போய் வரலாறு படிச்சுட்டு வாங்கப்பா. நான் என்ன எதுக்கு வந்து கேட்குறீங்க? தெலுங்கு மக்களை நான் எதுவுமே சொல்லலையே. திராவிடம் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றும் தீய சக்திகளை சொன்னா அதை வந்து தெலுங்கு மக்களை சொன்ன அப்படின்னு சொல்லி திசை திருப்பினவங்களை வன்மையாக நான் கண்டிக்கிறேன். எவங்க தெலுங்கு மக்கள்னு சொன்னா இல்ல, 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்தப்புற மகளிருக்கு பணிவிடை செய்வதற்காக வந்த தெலுங்கு பேசுபவர்கள் எல்லோரும் தெலுங்கு மக்கள்னு சொல்லல, தெலுங்கு இனம்னு சொல்லல, தெலுங்கு பேசின அவங்க அவங்களுடைய தாய்மொழி என்னங்க? அப்ப வந்த 300 வருஷம் முன்னாடி இங்க வந்து இன்னைக்கு என்ன தமிழ் இல்லைன்னு சொல்ற அவங்களோட தாய்மொழி என்னங்க? எல்லாத்தையும் அவங்க தாய்மொழி என்ன பேசுனது அதுதாங்க. ஒரு வைகோ சொன்ன அந்த குடும்பம் எந்த மொழியை தாய்மொழியாக ஒரிஜினலா அவங்க என்ன, அவங்க அடையாளம் தமிழ் இனம் அப்படின்னு சொல்றாங்க. வைகோ எந்த குடும்பத்தை சொன்னாரோ அதே குடும்பம் தான். வைகோ சொன்னதன் அடிப்படையில சொல்றேன், காந்தாராஜ் சொன்ன அடிப்படையில சொல்றேன். ஒரு குடும்பம் சரி, நான் ஜாதியை எடுத்து பேசக்கூடாதுன்னு பாக்குறேன், ஆனா நீங்க அப்படிதான் வேணும்னு சொன்னீங்கன்னா அப்ப நீங்க அப்படிதாங்க வரும், அப்படிதான் வரும். அவங்களே சொல்லிருக்காங்க. அவர் கலைஞர் சொன்னதை நான் எப்படி நம்பாம இருக்க முடியும்? கலைஞர் சொன்னதை நம்பலாமா வேணாமா? அப்படி நான் சொல்லல, நீங்க சொல்றது வேற, நீங்க தப்பா சொல்றீங்க. நான் சொன்ன வார்த்தைய சொல்லுங்க. அந்த புறத்துல ராஜாக்களுக்கு இல்லை அப்படி நான் சொல்லல. இல்ல இல்ல, இங்க பாருங்க, கலை ராஜ சரி இப்படி சொல்ற ராஜ குடும்பங்கள், ராஜ தர்பார்ல ஆடல் அரசிகளாக வந்தவங்களுக்கு இசை மற்றும் சங்கீத வாத்தியங்கள் வாசிப்பவர்கள் எந்த கம்யூனிட்டி? கலைஞர் அவர்கள் சொன்ன வார்த்தை இது. இதை நீங்க நம்புறீங்களா? அப்ப அதை எப்படி நம்ம சொல்ல முடியும்? அதை தான் சொல்ல முடியும், அதை தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன் அந்த புறத்துல, அந்த புறத்துல வாத்தியம் வாசிக்க மாட்டாங்களா? இப்ப அந்த புறம்ங்கிறது உங்களுக்கு பிரச்சனையா? அந்த புற பெண்களுக்கு தாங்க வாசிப்பாங்க. ராஜாவுக்கு அதுல என்ன கொச்சம் இருக்கு? ராஜாக்கு சேவை செய்யறதுன்னா என்ன? இறைக்கு சேவை செய்யறதுன்னா இறையை துதிச்சு
ராஜாவுக்கு சேவை செய்யறதுன்னு நான் சொல்லலையே இல்லையே காட்டுங்க ராஜாவுக்கு சேவை செய்யறதுன்னு இருந்தா நான் இங்க இருந்து போயிரறேன் ஆனா அது இல்லனா நீங்க இங்க இருந்து அப்படி பத்திரிக்கை துறையை விட்டு போயிரணும் நீங்க காட்டுங்க நீங்க கேளுங்க தம்பி கேளுங்க நான் கேட்டேன் நீங்க கேளுங்க எனக்கு தெரியும் நான் தான் பேசுனே கேளுங்க கேளுங்க 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ராஜாக்கள் தான் நீங்க சொல்றீங்க வேற யாரும் சொல்றீங்க 300 க்கு முன்னாடி ராஜாக்கள் வரல நீங்க கேளுங்க அதுதாங்க சொல்றீங்க அதான் வருது கேளுங்க தம்பி நான் மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு வந்து காதுக்கு கொஞ்சம் திறன் இல்லனா நான் இப்ப சொல்றேன் எனக்கு காது ஏன் திறன் இல்ல கேளுங்க அப்ப நான் சொல்றேன் திருப்பி ராஜாவுக்கு வருதா ராஜாவுக்கு வருது அப்புறம் என்ன வருது 3 வருஷத்துக்கு முன்ன ராஜாவுக்கு தான் வருது அதுக்கு அடுத்து அடுத்து சென்ன உங்களுக்கு சேவை செய்ய வந்த யாரை போய் போய் சொல்றீங்க நீங்களும் போய் சொல்றீங்க என்ன வருது சொல்லுங்க நீங்களே கேட்டு சொல்லுங்க நீங்களே கேட்டு சொல்லுங்க ஏ இல்லங்க அவர் போய் சொல்றாரு போய் சொல்றவங்களுக்கெல்லாம் விளக்க கொடுக்க முடியாது தெலுங்கு இனத்தையோ தெலுங்கு மக்களையோ நாம சொல்லல தமிழர்களே தமிழர்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய திராவிட மாடல் திராவிடிய சித்தாந்தம் பேசக்கூடியவர்களை அவங்களைத்தான் சொல்றோம் நான் ரொம்ப பெருமையா தான் சொன்னேன் தெலுங்கு காரங்க கிட்ட நான் சொன்னேன் எங்க அமைச்சரவையில 5 பேர் தெலுங்கு காரங்க இருக்காங்கன்னு சொன்னேன் பெருமையா சொன்னேன் அப்படிதான் நான் சொன்னேன் அது கிண்டலா பட்டுச்சுனா நீங்க கிண்டல் எடுத்துக்கோங்க எனக்கு அவங்க எல்லாருமே வேண்டப்பட்டவங்க தான் நான் ஆனா அதானே உண்மை நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க அதானே உண்மை இன்னைக்கு வேற எந்த மாநிலத்திலேயாவது நாம எல்லாத்தையும் நான் வந்து இந்தியன் எல்லா மாநிலத்திலையும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆள் என்ன நான் தமிழ் பேசுகிற பொண்ணு எனக்கு இன்னைக்கு வந்து தெலுங்கு பேசக்கூடிய இண்டஸ்ட்ரியில் தெலுங்கு ப்ராஜெக்ட்ஸில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது அதை நான் நன்றியோடையும் பெருமையோடையும் எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கிறேன் ஆனால் ஒரு சமூகம் இல்லாத அமைச்சரவை அமைப்போம் அப்படின்னு சொன்னது உலக வரலாற்றில் இங்கே மட்டும்தான் அது இனவாதம் இல்லையா தமிழர் இல்லைன்னு பிராமணர்களை சொல்கிறவங்கள தாங்க நான் சொல்கிறேன் தமிழர்களை இல்லை இப்படி சொல்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் தெலுங்கு பேசும் மக்கள்னா ரெண்டு விதம் இருக்குது ஒன்று என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் போல இங்கேயே பல வருட காலமாக இதை சொந்த பூமியாக கொண்டு அவங்க தெலுங்கு வீட்டில் பேசினாலும் தமிழ் உணர்வில் எந்த விதமான குறையும் வைக்காமல் தமிழ் மக்களுக்கு முழு மரியாதை கொடுத்து தமிழர்களை தமிழென்ற மரியாதையுடன் அணுகி தாயா பிள்ளையா பழகுபவர்கள் ஒரு விதம் இன்னொன்று தெலுங்கை வீட்டில் பேசிட்டு வெளியே வந்து நான் தமிழினம்னு முழக்கத்தை விட்டு தமிழர்களுடைய ஓட்டை ஏமாத்தி வாங்கி அதுக்கப்புறம் ஓட்டு போட்டவர்களே நீ தமிழன் இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிற இனம் அந்த இனத்தை தான் நான் சொன்னேன் எங்களை வந்து அப்படி தவறாக பேசாதீங்கன்னு நீங்கள் தான் வந்து எல்லாருக்கும் உரிமை கொடுக்க எழுப்புனீங்க ஆனால் நீங்களே இன்னைக்கு வந்து பொத்தாம் பொதுவாக அந்த புறங்கிற ஒரு 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 ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க இப்போ நீங்களே வந்து ஒரு பெண் உரிமைக்கு எதிராக அப்படி கருத்து தெரிவிக்கிறது தான் பெரிய விமர்சனமாக இருக்குது அதுவும் நீங்கள் ஒரு அது பெரிய விமர்சனம்லாம் இல்லை இப்போ அந்த புறத்தை பற்றி யாருக்கும் பிரச்சனை இல்லை சொன்னது தெலுங்கு மக்களை நான் சொல்லிட்டேங்கிற பொய் பிரச்சாரம் தான் இங்கே பிரச்சனை நீங்கள் யாரை சொன்னாலுமே தப்பு தானே நீங்கள் யாரை சொன்னாலுமே தப்பு தானே இல்லைங்க மாட்டு கொழுப்பையே தின்னலாமே அப்படின்னு உட்காந்து எல்லா இடத்தையும் பரிகசிச்சு சோசியல் மீடியா முழுக்க எழுதினப்போ நீங்க எல்லாம் எங்கெங்க போனீங்க எங்கெங்க போனீங்க எல்லா எங்கெங்க விமர்சனம் பண்ணீங்க இல்லங்க இன்னைக்கும் அது இருக்கு நான் காட்டவா அவர் காட்டுறது என்ன நான் காட்டுறேன் உங்களுடைய ஆட்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க டிஎம்கே ஐடிவிங்களா இனிமே எல்லாரும் அது தெலுங்கு மக்களுக்கு அவமானம் இல்லையா இங்க இருக்கக்கூடிய திருப்பதி வெங்கடாச்சலபதிய கண்டிப்பா பிரச்சனை ஆச்சு பவன் கல்யாண் பேசினது கேட்கல தெலுங்கு மக்களை அவமானம் பண்ணது தானே அது இங்க இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய நாத்திகம் பேசக்கூடியவர்கள் கடவுள் மறுப்பு செய்யக்கூடியவர்களுக்கு கொக்கரிக்கிறாங்க மாற்று மதத்தினவர் அவங்களை நான் ரொம்ப வருத்தப்பட்டு நினைச்சேன் ஏன்னா எனக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து முஸ்லீம் நேற்று அவங்ககிட்ட சொன்னேன் மச்சான் இப்படிரா அப்படின்னு அவன் வந்து
என்னையா இப்படியா பேசுறாங்கன்னு வருத்தப்பட்டோம். மாற்று மதத்தினவர்கள் மற்ற மதத்தினர்கள் அவங்கள பேசும்போது மைனாரிட்டிஸை எப்பவுமே நாம் குறை சொல்லி பேசக்கூடாது. அப்படி பேசுனா அவங்களுக்கு எவ்வளோ வலிக்குது. ஆனால் அவங்க வந்து மெஜாரிட்டியை வந்து குறை சொல்லி பேசும்போது அதை வந்து அவங்க ஒரு ரிவெஞ்சாக எடுத்துகிட்டு பேசக்கூடாது. தப்பு அது. எல்லாரும் இணக்கமாக இருக்கணும்னு நினைக்கணும். லட்டில் இருக்குது மாட்டு கொழுப்பு, அதனால் இனிமேல் நீங்கள் எல்லோரும் நான் வெஜிடேரியன் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால், புரட்டாசி மாதம் தமிழராக இருந்தாலும் சரி, கார்த்திகை மாதம் இருந்தால் தெலுங்கராக இருந்தாலும் சரி, கவிச்சு சாப்பிட மாட்டாங்க. எல்லாரும்லாம் வந்து தெலுங்கு மக்கள் எல்லாருக்குமாக நீங்கள் பேசுகிறீங்களான்னு இப்போ கேட்குறீங்களே. நேற்று நான் தெலுங்கு மக்கள் எல்லாரையும் சொல்லலை, ஆனால் இன்றைக்கி தெலுங்கு மக்கள் எல்லாருக்குமா நான் பேசுகிறேன். ஏன்னா எனக்கு அந்த உரிமை இருக்குது, எனக்கு அந்த உரிமை இருக்குது. அன்னைக்கு கேலி பண்ணி பண்ண அந்த டிஎம்கே ஐடி விங்கு காடரு டீக்கா தீக்கா, அதுக்கப்புறம் அந்த ஈகோ சிஸ்டம்ல இருந்த அத்தனை பேரையும் விட்டுட்டு என்ன அவங்கள கேள்வி கேட்டேன்னு வந்து கேட்குறீங்க. அமர் பிரசாத் ரெட்டி அவர்களிடையும் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா நான் சொன்னது என்ன தப்பு? நான் அத்தனை பேரையும் சொல்லல. நான் தெலுங்கு மக்கள் அத்தனை பேரையும் எப்படி சொல்ல முடியும்? மல்லாந்து என் மேலேயே நான் உமிஞ்சிக்க முடியுமா? நான் எப்படி அப்படி பண்ண முடியும்? அப்படி பண்ணவே முடியாது என்னால. என்ன நான் சொல்லிக்கிட்டேனா இல்லையே? கலைஞர் குடும்பத்தை பத்தி நான் ஏதாவது கமெண்ட் பண்ணி இருந்தா அதை பற்றி நான் எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லிக்கிறேன். அதை பற்றி நான் இங்கே விளக்கம் கொடுக்க வேண்டிய அது அதற்கான பிரஸ் மீட் இது இல்லை. இந்த பிராமணர்களை தமிழர்கள் இல்லைன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்கள குறிப்பிட்டேன். அமர் பிரசாத் ரெட்டி அப்படி சொல்லலை, அவரை குறிப்பிடலை. காமாட்சி நாயுடு அப்படி சொல்லலை, அவரை குறிப்பிடலை. சுதாகர் ரெட்டி அப்படி சொல்லலை, அவரை குறிப்பிடலை. ஆனால் பிராமணர்களை தமிழர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து தெலுங்கு பேசுகிறவங்க வெளியே வந்து தமிழ் சொல், விஜயகாந்த் அவர்களை நான் சொல்லலை. என்னுடைய ஒரு மிகப்பெரிய நான் மதிக்கிற ஒரு கேப்டன் அவர் பிரேமலதா அவர்களை நான் சொல்லலை. நான் யாரை சொன்னேன்? திமுக தீக்கா மறுபடி 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 கிளிக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன். பெரியாரிலிருந்து ஆரம்பித்து வீட்டில் தெலுங்கு பேசிட்டு வெளியே வந்து நான் தான் தமிழ்னு போய் சொன்னாங்க பாருங்க. அவங்கள சொல்றேன், இதை பாருங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். எதையுமே பொதுமைப்படுத்தி அதை வந்து பெரிய இஷ்யூ ஆக்குறதுங்கிறது சிலர் செய்யக்கூடிய ஒரு என்னுடைய விஷமிகள் விஷமங்க. அது ஒரு நிமிஷம் சார், நான் பொதுமைப்படுத்தலை. நான் தெலுங்கு மக்கள்னு சொல்லலை. அதை சொல்கிறது மொத்தமாக இன்னைக்கு பிரச்சாரம். அதை சொல்கிறேன், அதை சொல்கிறேன். இப்போ இப்போ கடத்தல் நடக்குது, இல்லை ஒரு 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 குற்றம் நடக்குது. அந்த குற்றத்தில் ஒரு இஸ்லாமியர் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொன்னால் உடனே, ஆமாம்பா எல்லா முஸ்லீமும் இப்படி தான்ப்பான் சொல்கிறவங்கள நான் கண்டிக்கிறேன், கண்டிக்கிறோம். அதே போல் ஒரு ஒரு பிராமணர் கருவறையில் வந்து தப்பு பண்ணுறாரு, அப்போ எல்லா பிராமணர்களும் இப்படி தான்ப்பா அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க ஒரு நரேட்டிவ் வருது. நீங்கள் கண்டிக்கிறது இல்லை. தமிழரை நீங்கள் கண்டிப்பீங்களான்னு கேட்குறீங்க. நான் எங்க 1000 வருஷமா எங்களை ஒடுக்கினீங்கன்னு சொன்னது முதல் போய், அடுத்தது கஸ்தூரி சொன்னான்னு சொன்னது அடுத்த போய், பிராமணர்கள் மட்டும்தான் பொய் சொல்லுவாங்கன்னு ஒரு நரேட்டிவை கிரியேட் பண்ணுறது மிகப்பெரிய பொய். இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் மற்றவங்க எது செஞ்சாலும் பொய் சொன்னாலும் ஒத்துக்குவீங்க, ஆனால் உண்மையை நாம் சொல்லிட்டா வலிக்கும்.